இன்னைக்கு தான் நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரூமை வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணேன். ஸோ அதனால அதை வந்து காமிக்கலாம், எப்படி நான் என்னோட ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்னோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லையும் தட்டுறதுக்கு மறந்துடுறாங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். ஸோ அதனால பெல் அக்கௌண்ட்டையும் வந்து டச் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி வீடியோ இருந்துட்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏசி ரூம், ஏசி ஃபிட் பண்ணியிருக்கிறோம், ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்குது. ஸோ ஏசி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக கர்டன்ஸ் போட்டிருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கர்டன் கூட கொஞ்சம் ஹெவியான அந்த ஏசி ரூம்ஸுக்காக யூஸ் பண்ணுற கர்டன் தான் போட்டிருக்குறோம். அப்போ தான் வந்து வெளியே போகாது ஏசி அப்படிங்கிறதுக்காக. கரோனா வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள் நீங்கள் கரைச்ச கொடுக்குறாரு, காமிச்சு கொடுத்தீங்களோ நீங்கள் அம்மாவுக்கு தங்க மண்ணி தெல்லாம். ஸோ இவரை நான் இப்படியே வச்சுட்டு தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அவர் பார்க்குறாரு நான் என்ன செய்யறேன் ஃபோனை தூக்கிக்கிட்டு. அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர் உன்னிப்பாக கவனிக்கிறாரு. ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனாவசியமான எந்த பொருளுமே கிடையாது. ரூம் செட் இருக்குது, பெட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு நான் வாங்கின என்னோடய கபட் ரூம் செட் இருக்குது. தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது நான் வாங்கி ரூம் செட்டோடு வாங்கி இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல் ஆகுது. ட்ரெஸ் அப் பண்ணி வந்து நின்றா ஃபுல்லாகவே என்னோடய லுக்காக காமிக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் எடுத்தேன். ஸோ மிச்ச நாளாக வந்து மெஸ்ஸியாக தான் இருந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எல்லாமே இங்கே கச்ச பச்சன்னு இருக்கும். இன்றைக்கி தான் நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன், க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரோனோட பெம்பர்ஸ். இந்த பேக்கில் தான் வந்து நான் பெம்பர்ஸ் வந்து வைப்பேன். இந்த பேக் வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேபி ஷர்மி கரோனோட நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது லாஸ்ட்டாக நான் டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு வந்து பேபி ஷர்மியால் வந்து அன்னைக்கு டெலிவரியான பெட்டில் இருந்த எல்லா மாம்ஸுக்குமே வந்து இந்த பேக் ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று கொடுத்தாங்க. இதில் வந்து ஷர்மியில பெம்பர்ஸ் ஒரு பேக் அண்டு இதில் ஷர்மியோட சில திங்ஸ் வந்து ரெண்டு, அந்த பேக் தான் இது. அதனால அந்த ஞாபகமாக இந்த பேக்கை நான் வச்சுருக்கிறேன், ஷர்மியால் கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பேக் அப்படிங்கிறனால. எப்பயுமே வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால் பேம்பர்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் நான் ஸ்டோர் பண்ணி இதில் இருந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இங்கே நான் வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து கரோனோட செட், இது வந்து கரோன் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், யூஸ் பண்ணுற பாடி லோஷன்ஸ், பவுடர், அவரோட கோம், அவரோட ஹாடிக்ளோன், அது எல்லாமே இருக்குது. காட்டன் பட்ஸும் இருக்குது. ஷர்மி இது வந்து இப்போ 9 மந்த்ஸாகவே இந்த ஃபுல் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடியலை. கிஃப்ட் கிடைச்சது இது எல்லாமே எனக்கு ஈஸி அப்படிங்கிறதுக்காக கண் டக்குன்னு எடுக்கிறதுக்கு மார்னிங் ஈவினிங் கட்டாயம் தேவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் நான் வச்சுருக்கிறேன். என்னோட திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரும்பாலும் மற்ற நாளைக்கு எல்லாமே இது வந்து நான் மெயிலில் தான் எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து நல்லா இருக்கலை. அதனால நான் இப்போ ரூம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறனால ஓகே இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட திங்ஸ் என்னோட பாடி லோஷன், என்னோட சன்ஸ்க்ரீம், என்னோட ஹை க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். சட்டை எதுவுமே போட்டு விடலை. இன்னும் கொஞ்சத்தில் தான் ஏசியை ரூமில் ஏசியை ஆன் பண்ணி விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவோம். இங்கே கண்டிங்களா இவர் இப்படி தான் போவார். கரோன் ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் எச்சுக்கு போயிட்டு அந்த பக்கம் போயிட்டா விழுந்துருவோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் போக மாட்டார், போயிட்டு அங்கேருந்து எட்டி தான் கீழே பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம காலை பிடிச்சோன்னா சிரிப்பார். கரோன் எங்க செகண்ட் லாட்ஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான எக்ஸ்ட்ரா விஷயம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. மாஸ்க் இருக்குங்கன்னா தேவையான நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற மாதிரி மாஸ்க் இருக்குது. அண்டு பேபி பியாஸோட பேபி சோப், எக்ஸ்ட்ரா சோப் இருக்குது. பவர் பேங்க்ஸ் இருக்குது,
அப்புறம் இது வந்து எனக்கு மாம் டு பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண நேரம், மாம் டு பி செய்கிற நேரம் போட்டது, அதை வந்து ஞாபகமாக நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. இவ்வளோ தான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற விஷயம். என்னோட மேக்கப் செட், மேக்கப் ஐட்டம்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாமே பலபலாஸ் எல்லாமே வந்து என்னோட வந்து முன்னுக்கு என்னோட மற்ற மிரர் கிட்ட இருக்குது, அங்கே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னுக்கு இப்படி ஒரு பாப்பிஸ் போடுறது வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்கும், அது ஒரு அழகாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே நான் ஒரு பாப்பிஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நைட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற லைட் லேம்ப், அது இங்கே நான் ஃப்ளக்கோடு கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த கார்னரில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு லேம்ப் இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய கபட் இருக்குது. இதில் தான் என்னோடய ட்ரெஸ் அண்ட் அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து கரவனோட கபட். இன்னொரு புது கபட் ஒன்று வாங்கணும். இதை இன்னொரு பழக்காரங்க ஸ்டார்ட் ஆகிருக்குது, கடிக்கிறாரு. இவருக்கு வந்து பல்லு வரப்போகுது. கடிப்பார், நல்லாவே வந்து வந்து கடிப்பார். இப்போ வந்து அவருக்கு பல்லு வர ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால அந்த கடிப்பாங்க. லெதர் ஏதாவது நல்லா கடிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்தா அது வந்து நல்லோன்னு சொல்லுவாங்க பல்லுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கபட் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிற ஒரு பர்சன் இல்லை, ரொம்ப மெஸி டைப்பில் தான் இருக்கும். ஒரு 2 மந்த் இல்லாட்டி ஒரு 3 மந்த்துக்கு ஒருக்கா தான் கபட்டை வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணுவேன், அழகாக எல்லாம் அடிக்க வைப்பேன். அதுவும் எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு ஆயிரும். ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்காக இப்போ இழுத்தேன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே இழுப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து கபட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. இன்னொரு நாளைக்கு வந்து நான் அழகாக ட்ரெஸ் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு கபட் டூர் ஒன்று காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்போ பார்க்கலாம். அப்போ வாங்குகிற நேரமே ஒரு 3 இயர்ஸ்க்கு முதல் வாங்குகிற நேரமே பார்த்தீங்கன்னா 50,000 மருதானையில் எடுத்தேன். 9,000 12,000 சொல்லி நான் 9,000 குறைச்சி எடுத்தேன். அதே மாதிரி தான். ஸோ இந்த பெட்ரூம் செட்டோட பார்த்தீங்கன்னா என்னோட பெட்டும் இருந்துச்சு, அது பக்கத்து ரூமில் இருக்குது. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் யூஸ் பண்ண பெட், அது வந்து பக்கத்து ரூமில் போட்டிருக்கோம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹஸ்பண்டோட பெட், அவரோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்த பெட். அது நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இங்கே எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஏன்னா என்னோட பெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள், நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பெட், அது வந்து சரி வராது அப்படிங்கிறதுக்காக அதை நாங்கள் பக்கத்து ரூமில் போட்டு இந்த பெட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ நீட் பண்ணி வச்சுருந்தேன். கரோன் வாக்கரில் ரூமுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த பாப்பிஸ் எதுவுமே நீட்டாக இருக்காது, எல்லாமே இந்த மாதிரி ஆகி போயிடும். திரும்ப நான் அவரை வெளியே அனுப்பி 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 திரும்ப நான் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னோடய வேலை. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சின்னவங்க, சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க இருக்கும்போது இப்படி தான் இருக்கும், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து இவர் வாக்கரில் இருக்கிற நேரமே இப்படி இவர் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சொன்னால் இவருக்கு கையில் கிடைக்கிற தூரத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எப்படியுமே வீட்டில் வந்து இழுப்பட்டு போகும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற திங்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நிறைய இருந்த நேரம் வந்து இழுப்பார். இப்போ அதனால தான் நான் எல்லாமே உள்ளுக்கு லாட்சுக்கு போட்டுட்டு நான் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால. ஏன்னா இவருக்கு ரொம்ப ஈஸி போயிட்டு கை போட்டு அந்த திங்ஸ் எல்லாமே இழுக்கிறதுக்கு. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எப்படி பண்ணிட்டாருன்னு. ஸோ ஏசி போடாத டைம் வந்து நாங்கள் வந்து ஃபேன் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டு, ரொம்ப வேர்க்குது, வெக்கையாக இருக்குது. இல்லாட்டி நைட் வந்து ஃபுல்லாகவே ஏசி யூஸ் பண்ணுறோம். கரண்ட் பில்லும் கொஞ்சம் கூட வருது. இப்போ வந்து கரண்ட் பில்லும் கூட்டிட்டாங்கன்றனால கொஞ்சம் கூட தான் வருது. எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் பில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு 10,000 சரி கட்டாயம் வரும். ஏன்னா நாங்கள் ஏசி யூஸ் பண்ணுறனால ஃப்ரிட்ஜ் 10,000 வந்துடும் எப்படியுமே. இந்த கார்னரில் பார்த்தோன்னா என்னோடையும் அவரோடையும் ஃபோட்டோஸ் ஃப்ரேம் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். இது வந்து நான் கையால் செஞ்ச ஒரு ஃப்ரேம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெக் போட்டிருக்குறோம், இங்கே வந்து சரியான நுழம்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் 2 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால நுழம்பெல்லாம் சரியான மட்டும் கூடிட்டு இப்போ டெங்கும் வந்து வாரனால கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லியிருக்கு. பிஹெச்ஆல வந்து வார்ன் பண்ணாங்க கவனமாக இருங்கன்னு சொல்லி. அடிக்கடி கால் பண்ணியெல்லாம் பிஹெச்ஆலாம் இப்போ வந்து விசாரிக்கிறாங்க. பேபிஸ் இருக்கிற வீடுகளுக்கு வந்து வாராங்க, டெங்கு போக கூட அடித்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து நெட் போட்டிருக்குறோம். நைட்டுக்கு கரௌண்ட சேஃப்டிக்காக ரொம்ப நுழம்பு இருக்கிறனால நெட் யூஸ் பண்ணுறோம்.
அடுத்து வந்து இந்த கார்னரில் நான் கரௌண்டு கபட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து வாட்ச் வந்து இங்கே மாட்டுறது. நாங்கள் வந்து அந்த 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 ஆணியில் தான் நாங்கள் மாட்டுறது. ஆனால் வந்து பெட்ரி வந்து இறங்கிட்டனால பெட்ரி வாங்க மட்டும் அதை நான் இங்கே நான் கலட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இதுவும் கரௌனுக்கு கிஃப்ட் கிடைச்சது. கரௌனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எங்கேயாச்சும் நாங்கள் வெளியே போகிறோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறோன்னு சொன்னால் மொத்தமாக என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இதில் வச்சு நான் இந்த பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். கரௌனோட பால், அவருக்கு கொடுக்குற பிஸ்கட் அண்ட் அவருக்கு அவரோட பேம்பர்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் இதிலேயே வச்சு நான் இந்த ஒரு பேக்கை மட்டும் தூக்கிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி இந்த பேபிஸோட இந்த கேரி பேக். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், இப்போன்னு இல்லை, பபாக்கு ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு வயசு மட்டுமே எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரி பேக். கபட் கேரன் திறந்து காமிங்கம்மா, தங்கம் கபட்டை திறங்க. கேரன் தான் இப்போ காமிக்க போகிறாரு கபட்டை. அந்த சைடு ஆகுங்க, அந்த சைடு ஆகி திறப்போம். சரி சரி ஓகே. உள்ளுக்கு கபட் வந்து இப்படி தான் இப்படித்தான் இருக்கும். உள்ளுக்கு கபட் மேல் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே மெடிசின் ஐட்டம் வச்சுருக்கிறேன். நான் இன்னொரு வீடியோ வந்து காமிக்கலான் இருக்கேன். சின்னவங்க இருக்கிற நியூ பார்ன் டு சின்னவங்க 12 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க இருக்கிற வீட்டில் வந்து என்னென்ன மெடிசின் தான் நல்லோம் அப்படின்னு ஈஸியாக இந்த கபட் இருக்கிறனால மோஸ்ட்லி காசு எல்லாமே வச்சுப்போம். எங்கனா தான் டக்குனு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கடைக்கு போகிற நேரம் எடுக்கிறதுக்கு எல்லாமே, இல்லாட்டி ஹஸ்பண்ட் கொண்டாந்து கொடுக்குற காசு எல்லாமே டக்கு டக்குன்னு நான் இங்கே தான் வச்சுப்பேன். அண்ட் அடுத்து வந்து என்னோடய பர்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய மெடிசின்ஸ் இருக்குது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் கொடுக்குற விட்டமின்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. இதில் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து கரௌனோட ட்ரெஸ் இருக்குது. புது ட்ரெஸ், யூஸ் பண்ணாத ட்ரெஸ், பயணத்துக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இது பத்தாது, ஏன்னா கரௌன் வளர்ந்து வரனால இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த இது வந்து சரி வராது. அதோட பிரித்து ஓர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இந்த கபட் சரி வராது. அதனால இன்னொரு கபட் வாங்குறதுக்கு தான் இருக்கேன் கரௌன் ஈஸியாக. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ் இருக்குது. நான் வீட்டுக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி என்னோடய வீட்டு உடுப்பு வச்சுருக்கிறேன். இந்த கபட்டில் இருக்கிற விஷயங்கள் இவ்வளவு தான். இதை வந்து இங்கே நான் மாட்டினேன். இது வந்து பக்கத்து ரூமில் தான் இருந்துட்டு கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து நேரம் காலம் தெரியாமல் என்னோடய நாட்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா பார்க்குற தூரத்தில் கேலண்டர் இல்லை, நான் பக்கத்து ரூமுக்கே போய்ட்டு கட்டாயம் பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதனால நான் இங்கேனையே கொண்டாந்து இன்றைக்கி இந்த கேலண்டரை மாட்டிட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். இது தான் எங்களோட ரூம். இப்போதைக்கு எங்களோட ரூம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. இதுதான் எங்களோட சிம்பிளான எங்களோட பெட்ரூம். என்ன இருக்குது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் காமித்தேன். டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்குது. கரௌனோட அந்த க்ரோத்தோடு சேர்ந்து அவரோட ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதோட எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு சில நேரங்களில் ரொம்ப லேசியான டேஸாக எனக்கு இருக்கும், எந்த வேலையுமே பண்ண முடியாது. கரௌன் வந்து இப்போ கொஞ்சம் நடக்க இப்போ வாக்கர்லலாம் போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறனால எனக்கு வந்து இப்போ ஈஸியாக இருக்குது ஒர்க் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு. ஏன் அரேஞ்ச் பண்ணிக்க எனக்கு கிடச்சிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம், பட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சிம்பிளான ஒரு குட்டி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். கேரன் பாய் சொல்லுங்கள், பாய்.